இப்போ உங்க முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கிறதான் ஒரு ரோட் பைக். ஃபர்ஸ்ட் டைம் இன் கன்னியாகுமரி ஒரு ஷாப்ல ரோட் பைக் வந்திருக்கு. ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா எப்படி ஒரு ஆப்பிள் ஷோரூம் நம்ம ஊர்ல வந்தா நம்ம சந்தோஷப்படுவோமோ அதே மாதிரி அதே சந்தோஷம்தான் இங்க இந்த ரோட் பைக் இப்ப வந்தது. இப்ப இந்த ரோட் பைக் எந்த ஷாப்ல இருக்கு? இட்ஸ் இன் பெடல் சைக்கிள் கேலரி. பெடல் சைக்கிள் கேலரியில தான் இந்த ரோட் பைக் இருக்கு. ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ல இந்த இடத்துல நிக்கிறேன். ஏன்னா சந்தோஷத்தை விவரிக்க முடியாது. ஒரு ரோட் பைக்குங்கிறது ஒரு சைக்கிளிஸ்ட் இதுல ஒரு நெக்ஸ்ட் லெவல். அப்ப அந்த ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு ஷாப்ல அது அவைலபிளா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இல்லையா? அப்ப என்னென்ன மாதிரியான ரோட் பைக்ஸ் இப்ப இங்க வந்திருக்குது? அப்போ இப்போ உங்களுக்கு உடனே வந்து வாங்கிட்டு போறது எந்த மாதிரியான ரோட் பைக்ஸ் இங்க அவைலபிள்? அதே நேரம் இனி எப்படிப்பட்ட ரோட் பைக்ஸ் எல்லாம் வருது? எந்தெந்த பிராண்ட்ஸ்ல இருந்து ரோட் பைக்ஸ் இங்க வருது? அண்ட் எந்த மாதிரியான சைக்கிள்ஸ் இங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம கன்னியாகுமரியில சைக்கிளிங் டெவலப் ஆகணும். அப்போ சைக்கிளிங் டெவலப் ஆகணும்னா சைக்கிளிங் ரோட் பைக் யூசேஜ் கொஞ்சம் அதிகம். இவ்வளவு நாள் இவ்வளவு சைக்கிள் ஷாப்ஸ் இருந்தும் ரோடு பைக் எந்த சைக்கிள் ஷாப்புமே வந்ததில்லை. அதாவது சேல்ஸுக்காக வந்ததில்லை. இப்போ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி ஆர் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் அந்த ரோட் பைக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம ஊருக்குள்ள இந்த ரோட் பைக் வந்திருக்குன்னா அதை நம்ம கவர் பண்ண வேண்டாமா? அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஜாவா வெலோஸ் பார்க்குறதுக்கே செம லுக்காக இருக்குது. இப்படி சைக்கிள் ஒரு பிகினிங் ஸ்டேஜ் ரோட் பைக்குக்கான சைக்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அலாய் அண்ட் இதோட கிளாரிஸ் குரூப் செட்டு. ரொம்ப ஒரு ஒரு பிகினர்ஸ் ரோட் பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைக்கிளை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இதோடைய டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம கண்டிப்பாக இல்லை இப்போ இன்னைக்கு எல்லா சைக்கிள்ஸையுமே நம்ம பார்ப்போம். அண்ட் இதோடைய டீட்டெயில் ரிவ்யூ இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக ஒவ்வொரு சைக்கிளையும் தனித்தனியாக பண்ணுறோம். அண்ட் இது ஒரு என்ட்ரன்ஸ் ஜியாமெட்ரியோட இருக்கக்கூடிய ஒரு ரோட் பைக். அதே நேரம் கொஞ்சம் ஏரோடைனமிக் டிசைனோட கொஞ்சம் ஒரு ரேசிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதோடைய நெக்ஸ்ட் லெவல். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி சோரா குரூப் செட்டோட வரக்கூடிய சைக்கிளாக ஜாவோ சிலோரியோ 3. அப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டெம் வந்து அவங்க வந்து ஒரு ரேஸ் அல்லது ட்ரைலாத்தான் சைக்கிள்ஸில் இருக்க மாதிரி உள்ள ஒரு டைப்பு. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஃபோர்க்கு வந்து நமக்கு வந்து கார்பன் ஃபோர்க். இது ஃபுல்லாக இதோடைய ஃப்ரேம் அண்ட் இதனுடைய காம்பனன்ஸ் எல்லாமே அலுமினியத்தில் இருந்தாலும் இதனுடைய ஃபோர்க் மட்டும் உங்களுக்கு கார்பன் ஃபோர்க்கில் இருக்குது. இப்போ நல்ல ஒரு செட்டப்பான சைக்கிள். அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். அண்ட் நான் இது பார்த்தாலே செமையாக இருக்கும். இதனுடைய லுக்கு தான் அது வேறு லெவல். அந்த ஒரு பிளாக் அண்ட் கிரே மேட் ஃபினிஷில் பெயிண்டிங் அண்டு லுக்கு. ரொம்ப நேரம் இதுலேயும் நம்ம நிற்க வேண்டாம். ஜஸ்ட் அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அப்போ அதை நெக்ஸ்ட்னா பாலிகன். அப்போ பாலிகன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ரோட் பைக்ஸ். இது பாலியனுடைய ஸ்ட்ராட்டஸ் S2. இது ஒரு கிளாரிஸ் குரூப் செட்டோடது. நம்ம அந்த ஜாவா வெலோஸ் எப்படி கிளாரிஸோ அதே மாதிரி ஒரு என்ட்ரி லெவலுக்கான கிளாரிஸ் குரூப் செட்டோட இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஸ் S3. இப்போ இந்த S3 இங்கே இருக்கு இந்த ஒயிட் கலர் பைக். இந்த ஒயிட் கலர் ரோட் பைக்குங்கிறது அவங்களுக்கு வந்து சோரா குரூப் செட். அப்போ ஒரு என்ட்ரி லெவலும் அந்த என்ட்ரி லெவலோட தாண்டி உள்ள குரூப் செட்ஸோட இருக்கக்கூடியது தான் இந்த சைக்கிள்ஸ். அப்போ இதுல வந்து குரூப் செட் என்ன குரூப் செட் சொல்றேனே அது என்னன்னு புரியலன்னா டக்குன்னு பாத்துருவோம். குரூப் செட்னா ஒன்றும் இல்லை. நம்ம இந்த கியர் இங்க இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் டிரைலர் அண்ட் ரியர் டிரைலர் அண்ட் பிளஸ் பிரேக் லிவர், அடுத்தது இந்த ஷிஃப்டர். அப்போ இது எல்லாமே சோராயில் இருக்கக்கூடியது. அப்போ இங்கே இது சோரா அண்ட் ஃப்ரண்ட் ட்ரெய்லர் சோரா அண்ட் ரியர் ட்ரெய்லர் சோரா. அப்போ இதுதான் குரூப் செட். அப்போ ரோட் பைக்கு அல்லது எந்த ஒரு சைக்கிளாக இருந்தாலுமே அதனுடைய குரூப் செட்டு தான் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த இம்பார்ட்டண்ட்டான திங்க தான் சொல்கிறது. அப்போ இதில் கிளாரிஸுங்கிறது ஒரு என்ட்ரி லெவலான ரோட் பைக்காக இருந்தால் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டான இருக்கக்கூடிய சோரா. சோரா ஒரு 9 ஸ்பீடாக இருக்கும், கிளாரிஸ் ஒரு 8 ஸ்பீடாக இருக்கும். அப்போ இங்கே இந்த ஷாப்பில் இப்போ நமக்கு இந்த மாதிரி சைக்கிள்ஸ் அவைலபிள். அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன பிராண்ட்ஸ் இங்கே இருக்குன்னா நமக்கு ஃபயர் ஃபாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபயர் ஃபாக்ஸ் MTB ஹைப்ரிட் டைப்ஸு அண்ட் பாலிகான் சேஸு அப்புறம் ஃபோனிக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட சைக்கிள்ஸ் எல்லாம் அவைலபிள். ஒரு மிட்ரேஞ்சான சைக்கிள்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. அப்போ அதை நம்ம ஜஸ்ட் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி கேட்குறது இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா?
ஓகே. அப்போ இப்போ நம்ம கூட பெனின் இருக்காரு, அவன் இவரும் ஒரு சைக்கிளிஸ்ட் தான். அவன் ப்ரோ, அப்போ இந்த ஷாப்பில் நீங்கள் வந்து ரோட் பைக், ஆனால் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ரோட் பைக் நம்ம ஊரில் ஒரு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கும் போது, அப்போ இந்த ரோட் பைக்கு நம்ம கன்னியாகுமரியில் கொண்டு வரலாம் அப்படின்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? என்னென்னா நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், ஓட்டுறதுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும், ரைடிங் கொஞ்சம் ஸ்மூத் இருக்கும். அதனால் இவ்வளோ சிங்கமே இது கிடையாது சைக்கிளிஸ்ட்டுக்கு. ப்ராப்பர் சைக்கிளிஸ்ட்னா ரோட் பைக் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால தான் நாங்கள் இப்படி கொண்டு வந்தது. ப்ராப்பராக ரோட்டில் ஓட்டக்கூடிய வண்டினா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. அப்போ இனி எந்த மாதிரி பிராண்ட்ஸ் வருது, இல்லை இதுலேயே ஜாவாலேயே வேறு வெரைட்டி வேறு வேரியன்ஸ் ஏதாவது வருது? ஜாவாலே ஹைரன்லாம் நிறைய இருக்குது. நமக்கு 22 ஸ்பீடு வரும், இது 18 ஸ்பீடு தான் வருது, 22 ஸ்பீடு வருது. அது நம்ம கேனடைல் வருது, கேனடைல் வந்த உடனே முதல் ஆளா நம்ம தான் இங்க வரப்போறோம், நம்ம அதை ரிவ்யூ பண்ண போறோம். அப்போ ஒரு எக்கச்சக்கமான ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. அப்போ இங்கே உள்ள ரோட் பைக்ஸ் ஏதாவது இப்போ நமக்கு தேவை, நீங்கள் பார்த்து ஒரு ரோட் பைக் எடுக்கணும், நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே நாகர்கோவில் பெடல் சைக்கிள் கேலரி வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்க்கான ஒரு வீடியோ தான். நம்ம ஊர்லேயும் நமக்கு சைக்கிள் ரோட் பைக்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ. நம்ம கன்னியாகுமரி சைக்கிளிங்கில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரோட் பைக் நம்ம ஊர்லேயே அவைலபிளாக இருக்கும்போது அதை வாங்குறது ஆட்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் நமக்கு சைக்கிளிங் இன்னும் டெவலப் ஆகும். அப்போ அந்த சைக்கிளிங் ஒரு ப்ரொமோட் ஆகிறதுக்கான ஒரு சூழல் நமக்கு இங்கே உருவாகும். அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தனா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு சிறந்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சைக்கிள்ஸ்.